45வது சென்னை புத்தக கண்காட்சி தொடங்கப்பட உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் சென்னை YMCA மைதானத்தில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கொரோனா பரவல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புத்தக கண்காட்சியானது தற்போது தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் திட்டமிட்டபடி நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் சங்கம் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் இணைந்து செய்து வருகிறது. 3.5 லட்சம் சதுரடி பரப்பளவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த புத்தக கண்காட்சியில் 800 அரங்குகள் இடம்பெற உள்ளன. புத்தக கண்காட்சியில் 800 அரங்குகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு அரங்குகளும் பதிப்பாளர்கள் தங்களது புத்தகங்களை வைப்பதற்கான ஏற்பாட்டினை செய்து வருகின்றனர். மாணவர்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவதற்காக சென்னை முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இலவசமாக 10 லட்சம் டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கான பிரத்யேக அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. பிப்ரவரி 16ஆம் தேதி, அதாவது வரும் புதன்கிழமை தொடங்கப்பட உள்ள இந்த புத்தக கண்காட்சியானது மார்ச் 6ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. தினமும் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை வாசகர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். 45வது சென்னை புத்தக கண்காட்சிக்கு ஆன்லைன் மூலம் டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. vapasi.com என்ற இணையதளத்தில் சென்று தேதியை குறிப்பிட்டு டிக்கெட்டை பெற்றுக் கொள்ளலாம். நுழைவு கட்டணம் 10 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி சீசன் பாஸ் பெற்றுக் கொள்ளும் நபர்கள் அனைத்து நாட்களிலும் செல்ல முடியும். புத்தக கண்காட்சியில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படவுள்ளன. முக்கிய அம்சமாக தமிழர்கள் பண்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் தொல்லியல் துறை சார்பில் 5000 சதுரடியில் கண்காட்சி நடத்தப்படவுள்ளது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் மாணவர்களுக்கான திறன்வளர் போட்டிக்கான பன்னாட்டு பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி போன்றவை முதன் முதலாக 45வது சென்னை புத்தக கண்காட்சியில் நடைபெறுகிறது. இப்போட்டியில் பங்கு பெற விரும்பும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் 9884041948 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களுடைய பெயர், பள்ளி அல்லது கல்லூரி, கைபேசி, மின்னஞ்சல் முகவரி கொடுத்து பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் புத்தக கண்காட்சியில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதேபோல வரும் வாசகர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புத்தக கண்காட்சி குறித்த முக்கிய தகவல்களை புதியகம் செய்திகளில் காணலாம். புதியகம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் சுபாஷ் மற்றும் வினோத்.